ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேஜி கமாண்ட்ரி. இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போன தடவை டாப் 5 டிஃபென்ஸ் டைப் பேப்ளேடர்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுருக்கோம், செம்ம ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த தடவை என்ன பண்ண போகிறோம், டாப் 5 அட்டாக் டைப் பேப்ளேடர்ஸ் பார்க்க போகிறோம். 5 தான் பார்க்க போகிறோம், டாப் 5 மட்டும் தான் பார்க்க போகிறோம். கூடிய சீக்கிரத்தில் வந்து டாப் 10 போட நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஃப்யூச்சரில். சரி ஓகே, இப்போ வாங்க டாப் 5 அட்டாக் டைப் பேப்ளேடரை வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். உங்களுக்குன்னு தனியாக ஒரு லிஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், அதை கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் இப்போல்லாம் ஷார்ட்ஸ் போட ட்ரை பண்ணியிருக்கோம், அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ அதெல்லாம் போட்டுட்ருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலாம், சேனல் பேஜில் இருக்கோம், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, டாப் 5th பிளேஸில் யார் இருக்கான்னு நீ நினைக்கிறீங்க? நானே சொல்லிடுறேன், எல்லோரும் எதிர்பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம லூயி சுராசாகி தான். லூயி சுராசாகி வந்து ஒரு ஸ்டைலான, ஒரு கூலான பேப்ளேடர்னு சொல்லலாம், ஒரு மாசான பேப்ளேடர். அவரோட பேப்ளேடை பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் டைப் பேப்ளேடு, அதனால் தான் இதில் போட்டிருக்கு. அந்த அட்டாக் டைப் பேப்ளேடை பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், அட்டாக்கில் செம்ம ஒரு அட்டாக்னு சொல்லலாம். அதோட மூவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு அட்டாக் மாதிரி தான் இருக்கும், டிஃபென்ஸ் மாதிரி எதுவுமே பண்ணாது. சொல்லப்போனால் லூயி சுராசாகி வந்து எப்போவுமே அட்டாக் தான் பண்ணுவார், டிஃபென்ஸ் பண்ணி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஏன்னா அட்டாக் தான் அதிகமாக பண்ணுவார், ஏன்னா அவரோட பேப்ளேட் வந்து அட்டாக் டைப் பேப்ளேட் தான். நம்ம லாங் நேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான அட்டாக் டைப் பேப்ளேட் அப்படின்னு சொல்லுவோம், வேறு லெவலாக அட்டாக் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹுயுகா, ஹிக்காருவெல்லாம் செம்மையாக பேட்டில் போட்டிருக்கோம், அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு தடவை நம்ம ஷூக்ரனாயே தோக்கடிச்சிருக்காரு, அதாவது நம்ம தலைவனையே ரெண்டு பேப்ளேடும் உடச்சிருக்காருன்னு சொல்லலாம், தோக்கடிக்கிறதுல உடச்சிருக்காரு. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக்ஸு. ஸோ அதனால தான் நான் வந்து இதை 5th பிளேஸில் போட்டேன். ஏன்னா இவங்களை போய் 5th பிளேஸில் போட்டிருக்கு. ஒரு நல்ல அட்டாக் டைப் பேப்ளேடர் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விட ஒரு நல்ல அட்டாக் டைப் பேப்ளேடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதுக்காக தான் நான் வந்து இதை வந்து 5th பிளேஸில் போட்டிருக்கேன். அடுத்ததாக போயிடலாம். அடுத்ததாக நம்ம 4th பிளேஸில் யார் இருக்கான்னா, நம்ம ட்ரம்மு தான், அதாவது பேப்ளேட் பஸ்ட் ரைஸில் வர பிரெயின் ப்ரோட்டாக்னிஸ்ட்டை தான் சொல்கிறேன். அவர் வந்து அவரோட பேப்ளேட் பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக் டைப் பேப்ளேட் தான், ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு மோடு இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்ளேட் வந்து அந்த மோடு மேலே, அதாவது அவன் பேப்ளேட் இடிச்சிச்சுன்னா அது உள்ளே திருப்பி வந்து ஒரு பிளேட்ஸ் வெளியே வரும். நம்ம டர்போ மாதிரி கிடையாது, டர்போவில் வந்து நீ எவ்வளோ ஸ்பீடாக லான்ச் பண்ணுறியோ அப்போ தான் அந்த பிளேட்ஸ் வெளியே வரும், டர்போ பிளேட்ஸ். பட் இது வந்து மற்றவங்க இடித்து வெளியே வரும், ஸோ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு பேப்ளேட் வந்து இவனோட பேப்ளேட் இடிக்குதுன்னா அப்படி தள்ளி வெளியே விட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து ஒரு அட்டாக் டைப் பேப்ளேட் தான், ஆனால் ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் பண்ணது இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து 4th பிளேஸில் போட்டேன். நான் போட்டது கரெக்டானு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க மறக்காமல். சரி ஓகே, இப்போ வந்து டாப் 3rd பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தலாம். டாப் 3rd பிளேஸில் யார் இருப்பானா, எல்லாருமே எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு யாரும் இல்லை, நம்ம ஆத்தர் தான். ஆத்தர் வந்து, அதாவது பிரெயின் அப்பக்லிப்ஸ் அப்படின்னு ஒரு பேப்ளேடை வச்சுருப்பார், அது வந்து பர்ஸ்ட்டே ஆக்க முடியாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேப்ளேடு ரூல்க்கு எதிராக சண்டை போடுவார். அவர் வந்து இருக்குதுலே ஒரு மாஸ் வில்லன் சொல்லலாம், நம்ம பை மாதிரின்னு சொல்லலாம், பை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா ஒத்தாலாம் நின்று மொத்த பேப்ளேடு அந்த அசோசியேஷனுக்கே வேட்டு வைப்பார், ஒத்தாலாம் நின்று. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு. அவரோட பேப்ளேடை வந்து பர்ஸ்ட்டை பண்ண முடியாது, ஏன்னா இப்போ பர்ஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களா, ஒரு எண்டு இருக்கும் அதுக்கு, அதுக்கு எண்டே கிடையாது. இந்த போய் எண்டில் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த எண்டில் போய் செட் ஆகிடும், அந்த மாதிரி ஒரு பேப்ளேட் அமைப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவரோட அட்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் ஒரு ஒரு அட்டாக்கும் பார்த்திங்கன்னா வேறு லெவல் மரண மாசாக இருக்கும். அதனால தான் வந்து எனக்கு இவர் வந்து 3rd பிளேஸில் போடணும்னு நினச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய வில்லனு. நம்ம ட்ரம் என்ன தான் இவரை தோக்கடிச்சு இருந்தாலும் ட்ரம்மோட பேப்ளேடு அந்த மாதிரி ஏகப்பட்ட பேப்ளேடை உடச்சிருக்காரு. ஸோ அதனால தான் நம்ம டெல்டா பேப்ளேடை வேறு ஒரு தடவை உடச்சிருக்காரு, நம்ம டெல்டா பிளேடரை உடச்சது இவர் தானே. ஸோ அதனால தான் இவனை வந்து நான் வந்து இந்த 3rd பிளேஸில் சேர்த்துருக்கேன். சரி, அடுத்ததாக கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வரைக்கும் வந்துட்டோம். சரி, 2nd பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹுயுகா தான். ஹுயுகா யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அண்ணன் தம்பி பசங்களில் ஒருத்தன், அதாவது அந்த ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பான்ல, அவன் தான் நம்ம ஹுயுகா. ஹுயுகாவோட பேப்ளேடு பார்த்தீங்கன்னா ஹைப்பீரியான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட மோடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம டெல்டாவோட மோடு மாதிரி தான் இருக்கும். அவரோட ஃபஸ்ட்டு பேப்ளேடுக்கு வந்து மோட்ஸ் இல்லை, அதாவது சூப்பர் ஹைப்பீரியான்னு வச்சுருப்பார், அதுக்கு வந்து ஒரு மோடம் கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். செகண்ட் ஒன்று வச்சுருப்பார், அதுதான் இருக்குதே வேறு லெவல் மோடு. அதாவது செகண்ட் பேர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா
ஹைப்பீரியான் பேர்ன் அதோட மோடு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம டெல்டாவோட மோடு தான். அப்படியே இடித்தோடனே திருப்பி வெளியே வந்துடும். நாலு பிளேட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நாலு பிளேட்ஸ் தான் கன்ஃபார்ம், நாலு பிளேட்ஸ் இருக்கும். அது வந்து என்னென்னா, இப்போ ஒரு பேப்ளேட் வந்து இடிக்குதுன்னா அது மேலே பட்டு திருப்பி வெளியே வந்துடும். அதாவது அந்த பேப்ளேட் மேலே இல்லை அந்த பிளேடு மேலே பட்டோடனே அந்த பிளேடை வந்து ஆக்டிவேட் ஆகிடும், வெளியே வந்துடும். நீங்கள் வந்து ஹைப்பீரியான் பேர்னோட அன்பாக்சிங் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவர் கையிலேயே ரெண்டு பிளேடு வேறு வச்சிட்ருப்பாரு. அதாவது நம்ம தேனோஸோட ஆயுதது மாதிரி ஒன்று வச்சிட்ருப்பாரு, அது ஒரு அட்டாக் பேப்ளேடு அப்படின்னு சொல்லலாம். அப்படியே ரெண்டு வச்சிட்ருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இதோட அட்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஒரு பிளேடையும் அப்படியே வேறு லெவலாக இருக்கும் ஒரு ஒரு மூசும். அதனால தான் வந்து இவர் வந்து செகண்ட் பிளேஸில் போட்டிருந்தேன். நான் செகண்ட் பிளேஸில் போட்டது கரெக்ட் தான் நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. சரி, இப்போ ஃபஸ்ட் பிளேஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹானரபிள் மென்ஷன். யாருன்னா நம்ம ஜாண்டர் தான். ஜாண்டரை நான் ஏன் மென்ஷன் பண்ணலாம், அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் தான். பட் இவங்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அட்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல், ஏன்னா அவரோட பிட் பீஸ்டே பார்த்தீங்கன்னா பிளேடு தான். ஸோ பார்த்துக்கோங்க, அது அட்டாக் தானே இருக்குது மாஸு. ஸோ அதனால தான் அவரை வந்து ஹானரபிள் மென்ஷனில் போட்டு விட்டுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளேஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிளேஸாக பேச வேண்டியது சொல்லவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன், எல்லாருக்குமே தெரியும். வேறு யாரும் இல்லை, நம்ம வால்டாய், அதாவது வால்ட்ராக் தான். வால்ட்ராக் ஒரு அட்டாக் டைப் பிளேட் ஃபஸ்ட்லேருந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட அட்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் வேறு லெவலாக இருக்கும், மரண மாசாக இருக்கும். அதோட டர்போ பிளேட்ஸு, அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து புது ஒரு அட்டாக் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது ஸ்பார்க்கிங் சூப்பர்லேயே காமிச்சிருப்பாங்க. அப்படியே பிளேடெல்லாம் அப்படியே பெருப்பெருசாக மாதிரியே ஒரு அட்டாக் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அட்டாக் டைப்லேயே இருக்குதுல கெத்தி யாருனா நம்ம வால்ட்ராக்குன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அதனால தான் இவரை வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் போட்டேன். உங்களுக்கு வால்ட்டை பிடிக்காதுனா கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான். ஏன்னா எல்லாருக்குமே வால்ட்டை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிக்காதனா மட்டும் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. சரி, அடுத்து இதை விட ஒரு தாறு மாறான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப், பபாய், வர்டா.